ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸில் தமிழ்நாட்டில் இருக்க பறவைகள் சரணாலயம். நீங்கள் இன்னும் யோயோ டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, டாபிக்கு போகலாம். வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரம். ஓகேங்களா, வேடந்தாங்கல்னால் காஞ்சிபுரம். கரிகிரி பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குன்னா அதுவும் காஞ்சிபுரத்தில் தான் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, கச்சிரம்குளம் பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குன்னா ராமநாதபுரத்தில் இருக்குது. ஓகே, சித்திரம்குடி பறவைகள் சரணாலயமும் ராமநாதபுரத்தில் தான் இருக்குது. அடுத்து மேல் செல்வனூர் பறவைகள் சரணாலயமும் ராமநாதபுரத்தில் தான் இருக்குது. இது மூணுமே ராமநாதபுரத்தில் தான் இருக்குது. கச்சிரம்குளம் பறவைகள் சரணாலயம், சித்திரம்குடி பறவைகள் சரணாலயம், மேல் செல்வனூர் பறவைகள் சரணாலயம். ஓகேங்களா. அதாவது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, கச்சிதமாக சித்திரமாக இருந்தால் செல்வனாயிரலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கச்சிதமாக சித்திரமாக இருந்தால் செல்வனாயிரலாம், அது எங்கன்னா ராமநாதபுரத்தில். ஓகேங்களா. கச்சிதமாக சித்திரமாக செலவு செஞ்சால் இல்லை சித்திரமாக இருந்தால் செல்வனாயிரலாம் எந்த ஊரில் அப்படின்னா ராமநாதபுரத்தில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. பறவைகள் சரணாலயம் மூணு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு, கோடியக்கரை பறவைகள் சரணாலயம் நாகப்பட்டினம். இது எல்லாத்துக்குமே தெரியும். கூத்தன்குளம், கூத்தன்குளம் பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஓகேங்களா. இந்த ஊர் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டனாக சொல்லலாம், ஒரு வெடி கூட வெடிக்க மாட்டாங்க, ஏன்னா பறவைகளுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிரும் அப்படி இருக்கிறதுனால இந்த கூத்தன்குளத்தில் வந்து ஒரு வெடி கூட வெடிக்க மாட்டாங்க. ஓகேங்களா. கூத்தன்குளம் திருநெல்வேலியில் இருக்குது. வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குன்னா சிவகங்கையில் இருக்குது. ஓகேங்களா. வடுவூர் பறவைகள் சரணாலயம் எந்த ஊரில் இருக்குன்னா தஞ்சாவூரில் இருக்குது. கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குன்னா பெரம்பலூரில் இருக்குது. ஓகேங்களா. கரைவெட்டினா பெரம்பலூர். வெள்ளேடு, வெள்ளேடு பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குன்னா ஈரோடில் இருக்குது. ஓகேங்களா. உதயமார்த்தாண்டம் பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குன்னா திருவாரூரில் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, பழவேற்காடு பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில், திருவள்ளூரில் இருக்குது. ஓகேங்களா. இது வந்து அதாவது பறவைகள் சரணாலயம் மொத்தம் எத்தனை இருக்குன்னு கூட டிஎன்பிஎஸ்சியில் கேட்கலாம். பறவைகள் சரணாலயம் மொத்தம் 13 இருக்குது. அது ஃபுல்லாக நான் வந்து நோட்டிஃபை பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, தமிழ்நாட்டின் தேசிய பூங்காக்கள் எங்கே இருக்குது. தமிழ்நாட்டில் பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம். இப்போ தேசிய பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, கிண்டி பூங்கா. கிண்டி பூங்கா வந்து சென்னையில் இருக்குது. கிண்டினாவே சென்னை தான். ஓகே. நெக்ஸ்ட்டு, மன்னார் வளைகுடா தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னா ராமநாதபுரத்தில் இருக்குது. மன்னார் வளைகுடா ராமநாதபுரம். முதுமலை தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னா நீலகிரியில் இருக்குது. முக்குருதி தேசிய பூங்காவும் நீலகிரியில் தான் இருக்குது. இது ரெண்டும் நீலகிரியில் இருக்குது. முதுமலை, முக்குருதி. ஓகேங்களா. அதாவது முதுமலை, முக்குருதி ரெண்டுமே நீலகிரி டிஸ்ட்ரிக்ட், நீலகிரியில் தான் இருக்குது. சாரி, நீலகிரியில் இருக்குது. இந்திரா காந்தி தேசிய பூங்கா வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. ஓகே, நீங்கள் கோயம்புத்தூர் போயிருந்தீங்கன்னா இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்திரா காந்தி தேசிய பூங்கா கோயம்புத்தூரில் இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம தமிழ்நாட்டின் பறவைகள் சரணாலயம் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தோம். அடுத்து தமிழ்நாட்டின் தேசிய பூங்காக்கள் எங்கெங்கே இருக்குன்னு பார்க்கலாம், எங்கெங்கே இருக்குன்னுலாம் பார்த்தோம். இது படித்து வச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 1 மார்க் தான். அதாவது டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறாங்களோ இல்லையோ, ஒரு ஜென்ரல் நாலேஜ் தானே இதெல்லாம். திடீர்னு கேட்டுவிட்டால் என்ன பண்ணுறது, அதனால் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஃப்ளிப்கார்ட், அமேசான் போன்ற அது மாதிரி நிறைய இதுலலாம் டே பை டே ஆஃபர் போடுறாங்க இல்லைங்களா. அந்த ஆஃபர் வந்து இன்றைக்கி எவ்வளோ ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தோன்னா டே பை டே ஆஃபர் வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகே, அதை பார்த்து பயனடைஞ்சிக்கலாம். தேங்க்யூ.